Welcome back to the MR Academy. Here, the next video for 12th Standard Computer Science, Unit 1, Chapter 4, Part 2 video, Lesson Algorithmic Strategies. உங்களுடன் நான் சக்தி குமார், MSc BEd PG Assistant, அபிசாமால் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ராமநாதபுரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற லெசனோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம். அதாவது 12th ஸ்டாண்டர்ட் சிஎஸ் சாப்டர் 4 யூனிட் 1ல் கடைசி சாப்டர் 4 பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் we have to find the efficiency of an algorithm. ஒரு அல்காரிதமோட எஃபிஷியன்சி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்ன மாதிரி அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் முக்கியமாக அதில் நம்ம அனாலிசிஸ் பண்ண வேண்டியது டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃபேக்டர்ஸ். அப்போ டைம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு அல்காரிதம் அந்த கான்செப்ட் முடிகிறதுக்காக எடுத்துக்கக்கூடிய, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கக்கூடிய டைமையும், அந்த அல்காரிதமை தேவையான மெமரி ஸ்டோரேஜ் எடுத்துக்கக்கூடிய ஸ்பேஸையும், ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்ஸியை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? டைம் அண்டு ஸ்பேஸ் ஃபேக்டர்ஸ், இது ரெண்டு தான் எஃபிஷியன்ஸியை கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டு விதமாக, ப்ரியாரி எஸ்டிமேட் அண்ட் போஸ்டாரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு சப்போஸ் ஒரு வேலை செய்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் வி ஆர் திங்க் ஹவு லாங் இட் வில் டேக்ஸ் டைம் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். நம்ம நார்மலாகவே பார்த்தோன்னு சொல்லுவோம், ஒரு 15 மினிட்ஸ் ஆகலாம், 10 மினிட்ஸ் ஆகலாம். இட் ஜஸ்ட் அ தியரட்டிக்கல் ஆப்ஷன். அப்போ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம தியரட்டிக்கலாக ப்ரியராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அல்காரிதமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரியராக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எஸ்டிமேஷன் அளவு அப்படிங்கிறது, டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டையுமே நம்ம எஸ்டிமேஷன் நாங்கள் அப்படிங்கிறது ப்ரியாரி எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து போஸ்டாரி, ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்குது, எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக, அதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய திங்ஸை நம்ம போஸ்டாரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நமக்கு அக்யூரேட் டேட்டா கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். காம்ப்ளெக்சிட்டி, அதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறத டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் தி டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் ஃபார் வேரியிங் இன்புட் சைஸஸ் இஸ் கால்ட் அல்காரிதம் அனாலிசிஸ். ஒரு அல்காரிதம் அப்படிங்கிறது எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே மாதிரி டைமையும் ஸ்பேஸையும் எடுத்துக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் இன்புட் சைஸ், பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம் சைஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெண்டும் வேரியாக அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். இப்போ ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் அப்படிங்கிறத நினச்சிக்கிறோம். ஏ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அல்காரிதம். சரியா? அப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்தவரை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ரெண்டு மெயின் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த அல்காரிதம்னா சொல்லலாம். சரியா? அப்போ என்னென்ன ஃபேக்டர் அப்படி பார்த்தோம்னா, டைம் ஃபேக்டர் அண்ட் ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைம் இஸ் மெஷர்ட் பை கவுண்டிங் நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ் லைக் கம்பேரிசன், லைக் சார்ட்டிங். இப்போ ஒரு அல்காரிதம் இருக்குது, சார்ட்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து ஷார்ட் ஆகி ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமிங்கை வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து அந்த அல்காரிதம் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது
number of sortings, number of exchanges, இது தான் நம்ம time factors, அதுக்கடுத்து கூடிய நேரத்தை நம்ம time factorன்னு சொல்றோம். ஸ்பேஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரெக்வயர்ட் ஃபார் அல்காரிதம். அல்காரிதம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அதிக நேரம் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது, அதை நம்ம எஃப் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் பை தி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், இதில் ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தே வில் பி டேக்கன், தட் இஸ் கால்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர் டைம் ஃபேக்டர்ஸ். அடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் முன்னாடியே சொல்லியிருக்கோம், அது ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண எடுக்கக்கூடிய மெமரி ஸ்பேஸை தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வி ஹாவ் டு செப்பரேட் இட் அ ஃபிக்ஸ்டு பார்ட் ஆர் வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படிங்கிறது இட் வில் நாட் சேஞ்ச் ஈச் அண்ட் எவ்ரி டைம், இட் வில் பி கான்ஸ்டன்ட் லைக் தட். கான்ஸ்டன்ட் டைப் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆன அல்காரிதம் அப்படிங்கிறோம். ஏ வேரியபிள் பார்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்னா, டோட்டல் ஸ்பேஸ் ரெக்வயர்ட் பை வேரியபிள் விச் சைசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் இட்ரேஷன். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே மாதிரியான மெமரி ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ப்ராப்ளம்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி, இன்புட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது இட் வில் பி சேஞ்சஸ் பேஸ்ட் அப்பான் தி இட்ரேஷன் ஆர் ப்ராப்ளம் சைஸ் ஆர் இன்புட் சைஸ், இதான் வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்தவரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எஃபிசியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். எஃபிசியன்சி அதாவது நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எப்படி மெஷர் பண்ணலாம், அந்த எஃபிசியன்சி ஒரு அல்காரிதத்தோட எஃபிசியன்சி எப்படி மெஷர் பண்ணலாம்னா, கேன் பி மெஷர் பேஸ்ட் ஆன் யூசேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். இப்போ நம்மக்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, ஒரு அல்காரிதம் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம், ஒரு அல்காரிதமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்குது, மோர் தேன் தட் ரிசோர்ஸஸ் இருக்குது. ரிசோர்ஸஸ்னால் அதர் டிவைசஸ், இப்போ பிரிண்டர், ஸ்கேனர், சம் அதர் ஹார்ட் டிஸ்க், ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ் தான் நம்ம ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அது எடுத்துக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி, ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அதோட எஃபிஷியன்சி ஹை லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க ரிசோர்ஸஸை எது ரொம்ப லோயராக யூஸ் பண்ணி ரிசல்ட்டை பர்ஃபெக்டாக கொடுக்குதோ, தட் இஸ் கால்ட் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம், பெஸ்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மெத்தட் ஃபார் டெட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம், அல்காரிதமுக்காக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸோட யூசேஜை தான் எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம். அந்த எஃபிஷியன்சி எப்படி டெட்டர்மைன் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னாவே மெசர்ட் பை டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம், ரைட் அ ப்ரோக்ராம் ஃபார் டிஃபைன்ட் அல்காரிதம், எக்ஸிக்யூட் இட் பை யூஸிங் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு அல்காரிதம் ஃபாலோ பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு ப்ரோக்ராமை எழுதுவோம், அது அல்காரிதம் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து அது வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது கம்பைல் ஆகிறதுக்கு, எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, இதெல்லாம் மெஷர் பண்ணணும். அண்ட் தென் இன் திஸ் கேஸ் உட் டிபெண்ட், அப்போ என்னென்ன கேசஸ்லாம் இருக்குது, மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரிசையாக சொன்னோம். ஸோ அதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம் பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் மெஷின், நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெஷினை பேஸ் பண்ணி எஃபிஷியன்சி மாறலாம், பெஸ்ட்டாக கிடைக்கலாம், லோவஸ்ட்டாக கிடைக்கலாம். அடுத்து கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ், நாம் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் டூல்ஸ், அதுக்கு பேஸ் பண்ணிருக்கக்கூடிய கம்பைலர்ஸ், இதோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி மாறலாம். அடுத்து நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்,
ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அதோட எஃபிஷியன்சி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நாம் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அது எவ்வளோ எஃபிஷியன்ஸியாக இருக்குது. அடுத்து வால்யூம் ஆஃப் டேட்டா ரெக்குவயர்ட், எவ்வளோ டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, இதெல்லாம் பேஸ் பண்ணி எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணலாம். பெஸ்ட் ஆஃப் திங்ஸ், எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுறது முன்னாடியே சொல்லிட்டோம், நமக்கு எவ்வளவு ரிசோர்ஸஸ் இருந்தாலும் சரி எவ்வளவு டைமிங் இருந்தாலும் சரி அதை லோயஸ்டாக யூஸ் பண்ணி சக்சீட் பண்ணுறது தான் எஃபிஷியன்சி, பெஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டோம். அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, a way of designing algorithm is called algorithm strategy. ஒரு அல்காரிதமை நம்ம எப்படி எந்த வழியை யூஸ் பண்ணி அதை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப், இதில் ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறதுல ஸ்பேஸ் டைம் ஆர் டைம் மெமரி, இது ரெண்டு மாதமாக நம்ம சொல்லிக்கலாம். ஸ்பேஸ் ஆர் மெமரி அப்படின்னு சொல்லலாம், டைம் காமன். இப்போ ட்ரேட் ஆஃப் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இஸ் அ வே ஆஃப் சால்விங் லெஸ், ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று லெஸ் டைம், அதாவது கம்மியான டைம் யூஸ் பண்ணி மெமரி அதிகமாக யூஸ் எடுத்துக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய டெக்னிக். அடுத்தது மெமரி சைஸை கம்மியாக எடுத்துட்டு அதிகமான டைமிங்கில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய டெக்னிக். இது ரெண்டு விதமாக ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது. To solve a given programming problem, many different algorithms can be, எத்தனையோ அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம பெஸ்ட் அல்காரிதம் நம்ம சூஸ் பண்ணுறது என்னென்னா, நாம் எதை பெஸ்ட் அல்காரிதம்னு சொல்கிறோமோ அது கம்மியான டைமிங்கையும் எடுத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, மெமரி சைஸையும் கம்மியாக எடுத்துக்கும், அதை தான் பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அசிம்டோட்டிக் நோட்டேஷன். அசிம்டோட்டிக் நோட்டேஷன் அப்படிங்கிறது யூசஸ் மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டைம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. இந்த டைம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டியை பேஸ் பண்ணி தான் அது அசிம்டோட்டிக் நோட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இதில் பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா, இது மூணு விதமான காம்ப்ளெக்சிட்டிஸ் நோட்டேஷன்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. த்ரீ அசிம்டோட்டிக் நோட்டேஷன் ஆர் மோஸ்ட்லி யூஸ் டு ரெப்ரசன்ட் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். டைம் காம்ப்ளெக்சிட்டியை சொல்கிறதுக்காக பிக் ஓ அப்படிங்கிறது ஒஸ்ட்டு கேஸ், ஒஸ்ட்டு கேஸ் அப்படின்னாவே தெரியும் அந்த பேர்லேயே இருக்குது. ஒஸ்ட்டு கேஸ் அப்படிங்கிறது அதிகமான டைம், அதாவது நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம், அதுதான் ஒஸ்ட்டு கேஸ்னு சொல்கிறோம். அடுத்து பிக் தீட்டா அப்படிங்கிறது ரிவர்ஸ் பிக் ஓ அப்படின்னு சொல்கிறோம், ரிவர்ஸ் டைப், அதாவது அப்பர் பவுண்டாக இருந்தால் ஒஸ்ட்டு கேஸாகவும் லோயர் பவுண்டாக இருந்தால் பெஸ்ட் கேஸாகவும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்படி ரிவர்ஸ், அப்பர்னா ஒஸ்ட் கேஸ், லோயர் பவுண்ட்னா பெஸ்ட் கேஸ். அண்ட் தென் பிக் தீட்டா பெஸ்ட், அதாவது பிக் தீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட். சேதட்டானா அல்காரிதம் ஹேஸ் அ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஓ. இப்போ ஓ அப்படின்னா என், அதாவது பிக் ஓ அப்படிங்கும் போது காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்தவரைக்கும் என் ஆஃப் லாக் என். இப்போ ஒமேகாவாக இருந்தால் என் ஆஃப் லாக் என், ஒமேகா ஆஃப் என் ஆஃப் லாக் என். இட்ஸ் ஆக்சுவலி ஹேஸ் தி காம்ப்ளெக்சிட்டி தீட்டாவாக இருந்ததுன்னா தீட்டா ஆஃப் என் லாக் என், விச் மீன்ஸ் த ரன் டைம் ஆஃப் அல்காரிதம் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் என் லாக் என் இன் த பெஸ்ட் கேஸ் அண்ட் ஒஸ்ட் கேஸ். நமக்கு ரெண்டு விதமான ரிசல்ட் கிடைக்கும் பிக் தீட்டா பொறுத்தாலும், பெஸ்ட் கேஸ் அண்ட் ஒஸ்ட் கேஸ். அதுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் தி நோட்டேஷன். நெக்ஸ்ட் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அண்ட் ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அண்ட் தென் இதில் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அண்ட் ஆவரேஜ் கேஸ் மூணு எஃபிஷியன்சி இருக்குது. இதில் பெஸ்ட் கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், காமனாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரேல நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் ஐட்டமாக நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும், இதுதான் நமக்கு ப்ராப்ளம்.
அது வந்து ஒரு 20 எலமெண்ட்ஸ் இருக்கு. 20 எலமெண்ட்ஸில் நமக்கு தேவையான எலமெண்ட்ஸை சர்ச் பண்ணி வெளியெடுக்கணும், எலமெண்ட்டை சர்ச் பண்ணி எடுக்கணும், ஒரே ஒரு எலமெண்ட்டை. அதுக்கு நம்ம ஒரு கீயை யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டை செக் பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைமே நமக்கு ரிசல்ட் கரெக்டாக ஃபைண்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு பெஸ்ட் கேஸ். ஒரு 3-4 ஸ்டெப்ஸ், ஒரு 5 ஸ்டெப்ஸ் போனதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிதுன்னா அது ஆவரேஜ் கேஸ். நமக்கு கடைசியில் 10 ஸ்டெப்பு 15 ஸ்டெப்பு இல்லாமல் போயிட்டு கடைசியில் கிடச்சிது, அப்புறம் அவுட்புட் கிடச்சிது அப்படின்னா தட் இஸ் கால்டு வர்ஸ்ட் கேஸ். இதுதான் பெஸ்ட், வர்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் 1 அப்படின்னா பெஸ்ட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் ஈக்குவல் டு என். இஃப் எலமெண்ட் நாட் ஃபவுண்டு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் என், அதாவது எலமெண்ட் கிடைக்கலனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டும் என்னன்னு சொல்ல, ஏன்னா எலமெண்ட் கிடைக்கல. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா என் ப்ளஸ் 1/2. இதெல்லாம் ஃபார்முலா டு ஃபைண்ட் தி கேசஸ். இதை எக்ஸ்பிரஷனில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தட் மீன்ஸ் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி வில் பி எக்ஸ்பிரஸ் ஆஸ் ஓ ஆஃப் என். ஆவரேஜ் கேஸை நம்ம ஓ ஆஃப் என் அப்படின்னு எக்ஸ்பிரஷனில் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த வீடியோ ஆஃப் பார்ட் 2 ஆஃப் சாப்டர் 1. இட்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ அண்ட் தென் வி வில் சீ த ரிமைனிங் டாபிக்ஸ் ஆன் த ஃபர்தர் பார்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ். So thank you to you all. Thank you for watching this video. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா www.webkalvi.in வெப்சைட்டை போய் பாருங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்.